சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சூர்யாவை போட்டு திரை விமர்சனம் பற்றி பார்க்கலாம். சூர்யாவை போட்டு திரைப்படத்தில் நடிகர் சூர்யா, அபர்ணா பாலமுரளி, பூ ராமு, காளி வெங்கட், ஊர்வசி, கருணாஸ் என பலர் நடித்திருக்கின்றனர். இந்த படத்திற்கு சி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இயக்கத்தை சுதா கொங்கரா நடத்தி முடித்திருக்கிறார். தயாரிப்பு 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம். படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்தவர் நெடுமாறன் ராஜாங்கம். இவரது அப்பா பூ ராமு. இவருடைய அப்பா ஆறுவிரல் வாத்தியார் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். இவர் மனுக்கு மேல் மணி எழுதி கிராமத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற விரும்புபவர். அவர் தன் ஊருக்கு வரும் எக்ஸ்பிரஸ் ரயிலை கிராமத்தில் நிறுத்துவதற்காக மனுக்கு மேல் மனு போடுகிறார். அவரின் காந்திய வழி மனுவால் சோழவந்தானில் எக்ஸ்பிரஸ் ரயில்களை நிறுத்த முடியவில்லை. ஆனால் போராட்டத்தால் புரட்சி ஏற்படுத்துகிறார் அவர் மகன் சூர்யா. இது அப்பாவுக்கு பிடிக்காமல் போகிறது. இதனால் மோதல் வலுக்கிறது. சூர்யா வீட்டை விட்டு வெளியேறுகிறார். பின்னர் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இராணுவ பயிற்சிக்கு தேர்வாகி செல்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்புகிறார். இதற்கு இடையில் ஒரு முறை உயிருக்காக போராடும் தன் அப்பாவை பார்ப்பதற்காக விமானத்தில் ஏறுவதற்காக விமான நிலையம் வருகிறார். அவர் எதிர்பார்ப்பை விட கட்டணம் அதிகமாக இருக்கிறது. அவரால் கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. பலரிடம் கெஞ்சி கூத்தாடி கட்டணத்தை செலுத்தி வீடு திரும்புகிறார். ஆனால் அப்பாவின் இறுதிச் சடங்கை அவரால் பார்க்க முடியவில்லை. இது அவருக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு பெரிய இடத்தில், இவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருக்கும் நம்மளால் ஒரு விமானத்தில் கூட வர முடியவில்லையே, ஏழைகள் என்ன செய்வார்கள் என்ற ஆதங்கம் அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் ஏழைகள் செல்லும் விமானத்தை உருவாக்க வேண்டும். 1000 ரூபாய்க்கு, ஏன் 1 ரூபாய்க்கு கூட ஒரு ஏழை விவசாயி விமானத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடுகிறார். 1 ரூபாய் கட்டணத்தில் விமானத்தை பறக்க வைக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் சூர்யா சில விமான சேவை நிறுவன அதிபர்களை சந்திக்கிறார். அவர்களோ இவரை ஏளனம் செய்கிறார்கள். மத்திய அரசு அலுவலகங்கள், லைசன்ஸ் சிக்கல், பெரும் பணக்காரர், விமான சேவை நிறுவன அதிகாரிகள் சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம், கடன் பிரச்சனை என அடுத்தடுத்த அதிகமான நெருக்கடிகளை சந்திக்கிறார். அந்த நெருக்கடியில் இருந்து அவர் மீண்டாரா, அவரின் கனவு எப்படி நனவானது என்பதை உயிரோட்டத்துடன் சொல்கிறது சூரரை போற்று. சூரரை போற்று கதையை பொறுத்தளவில் ஏர்டக்கான் நிறுவனர் ஜிஆர் கோபிநாத்தின் வாழ்க்கையை தழுவியது. அவர் எழுதிய சிம்பிள் ஃப்ளை நூலை அடிப்படையாக கொண்டு சூரரை போற்று சிறைக்கதை அமைத்திருக்கிறார் சுதா கொங்கரா. சூர்யாவை பொறுத்தளவில் பொங்கி எழுந்து பக்கம் பக்கமாக பஞ்ச் டயலாக் பேசும் வசனம் இதில் இல்லை. அதற்கு மாறாக நடிப்பில் கைதேர்ந்திருக்கிறார். குறிப்பாக பழைய படத்தின் எந்த சாயலும் இந்த படத்தில் இல்லை. அழுத்தமாக தன் நடிப்பில் மட்டுமே தடம் பதித்திருக்கிறார். அப்பாவிற்கு நேர்ந்ததை உணர்ந்து ஊருக்கு வர முடியாமல், விமான கட்டணத்துக்கு வழி இல்லாமல், அங்கு இருப்பவரோட கெஞ்சி கூத்தாடி பிச்சை கேட்கும் போதும், ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்த கணத்தில் அழுது தன் நிலையை விளக்கும் போதும் கண்ணீரில் நனைய வைக்கிறார். சுதா கொங்கரா இவ்வளவு அழகாக திரைக்கதை அமைத்திருப்பதை ரசிகர்கள் பாராட்ட தவறவில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்களின் நடிப்பையும் கேட்டு கேட்டு வாங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம். குறிப்பாக காளி வெங்கட்டை அவ்வளவு சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். சூர்யாக நண்பனாக நம்ம மனதில் இடம் பிடிக்கிறார். கருணாசின் வெள்ளந்தி மனசால் பளிச்சு நடிப்பால் பசை போல் ஒட்டி கொள்ளுகிறார். உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிருடா என்று சொல்லும் ஊர்வசியின் நடிப்பில் அவ்வளவு யதார்த்தம். மகனின் தாமத வருகையை அவர் கண்ணீரும் கம்பளையுமாக கரித்து கொட்டும் விதம் தேர்ந்த நடிகையின் உச்சம் என்றே சொல்லலாம். பூ ராமு இன்னொரு வெர்சன். அவர் நடிப்பில் அவ்வளவு அசத்துகிறார். தன் மகனை பார்க்க துடிக்கும் அந்த இயக்க கண்கள் அதற்கு மிகப்பெரிய சாட்சி. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக கதையின் ஓட்டத்திற்காக நிகத் பொம்மியின் கேமரா சுற்றி சுழன்றிருக்கிறது. ஏன் மேஜிக் நடத்திருக்குது என்றே சொல்லலாம். டெல்லி, மதுரை விமான நிலையங்களின் ஓடுதளத்தை அவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்.
ஜிவி பிரகாசின் இசை தேர்ந்த இசையாக இதில் வெளிப்படுகிறது. இரண்டொரு பாடல்கள் ரசிகரின் மனத்தில் அதிக அர்த்தங்களை கொடுத்துள்ளன. கதையோட்டத்துக்கு தகுந்தபடி பின்னணி இசையில் பிரகாசிக்கிறார். சுதா கங்கராவின் இயக்கத்தை நாம் பாராட்டியாக வேண்டும். குறிப்பாக அவர் எழுதிய சில வசனங்கள் நம்மை ஈர்க்கிறது. ரத்தன் டாட்டாவாலேயே இங்கே ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்க முடியல. நீங்கள் யார் மாறன்? உங்களுக்கெல்லாம் எதுக்குயா பெரிய மனுஷன் பண்ணுற பிஸ்னஸ்? பேசாமல் ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாரு என்று சொல்லும் வசனங்கள் நம்மை கட்டி போடுகின்றன. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எமோஷன் கலந்த பல விஷயங்களை படத்தில் கொடுத்திருப்பதால், சூர்யாவும் அதற்கேற்றபடி நடித்திருப்பதால் படம் ஒரு உணர்வுபூர்வமாக செல்கிறது. அதே நேரத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி காணும் நாயகனை ரசிகர்கள் எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் திரைக்கதை உண்மையின் பக்கம் நிற்பதால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே தெரிகிறது. குறிப்பாக விறுவிறுப்பு குறைவு, எதிர்பார்ப்பும் குறைகிறது. அதே நேரத்தில் சூர்யா மற்றும் இயக்குனர் சுதா கங்கராவை கைகுலுக்கி பாராட்டலாம். பல விஷயங்களில் சூர்யா திரைக்கதையின் ஓட்டையை அடைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இன்னொரு பங்கு நாயகியின், அதாவது படத்தின் நாயகி அபர்ணா பாலமுரளியின் நடிப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தால் இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டாடி மகிழலாம். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் சூரரை போற்று உச்சம் தொட்டிருக்கும் என்று அழுத்தமாக சொல்லலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.